ஓம் சாய்ராம். சாய என்பவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, ஏன் இத்தனை பதட்டம் பயம்? என் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்துவிடுமோ என்று சிந்தனையிலே எப்பொழுதும் இருக்கின்றாய். எதை நினைத்தும் கவலைப்படாதே தங்கமே. அப்பா எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை நான் பலமுறை கூறியும் உன்னால் அதை ஏற்க முடியவில்லை. நீ கவனித்து கொண்டே இரு. எந்த விஷயத்தேனாவது நான் எழுது நொடியில் உனக்கான அற்புதத்தை நிகழ்த்தி உன்னை மகிழ்ச்சி பெற வைப்பேன். எப்பொழுதும் என் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே தங்கமே. என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. அதுவே போதும். நீ என்னை முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டாய். இனிமேல் நீ எதற்காகவும் கவலைப்பட்டு அழுக வேண்டாம். நீ அழுத காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது. உன்னுடைய கண்ணீரை பார்த்து உன் அப்பா, நான் மிகவும் வருத்தத்தில் உள்ளேன். உன் கண்ணீரை துடைக்கவே, அப்பா நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நீ அழுதது போதும் தங்கமே. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது யாவும் நிச்சயமாக நடக்கும். என் தங்கமே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நான் உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க கால தாமதம் படுத்தினால் அது 100 மடங்கு உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கும். உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே அப்பா நான் செய்வேன். உனக்கு தீமை விளைவிக்கும் எதையுமே நான் உனக்கு செய்ய மாட்டேன். அதனால்தான் நீ கேட்டும் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இப்பொழுது புரிகின்றதா தங்கமே? உனக்கு கிடைக்காத விஷயம் அது உன்னுடையது அல்ல. உன்னுடையது எதுவாக இருந்தாலும் அது எப்படியாவது உன்னை வந்து சேரும். இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும். முதலில் சாப்பிடு, நிம்மதியாக உறக்கம் கொள். எதுவுமே செய்யாமல் ஏதோ ஒரு யோசனையிலேயே எப்பொழுதும் இருக்காதே. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன். என்னுடைய குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியாதா என்ன? உன்னுடைய மனம் வலிக்கின்றது, அதை நான் எப்படி உணராமல் இருப்பேன்? கூடிய விரைவில் உன்னுடைய வலிகள் அனைத்தும் மறைந்து போகும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை நிகழ்த்த உள்ளேன். என் அன்பான குழந்தையே, உனக்கு என்ன தேவை என்பது உன்னை விட உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும். எனவே நீ தைரியத்துடனும் மன அமைதியுடனும் இரு. என் தங்கமே, மற்றவர்களிடம் சென்று நீ உதவி கேட்காதே. யாரும் உனக்கு உதவ முன்வரமாட்டார்கள். உனக்கான குறையை எடுத்து சொல்லும் உலகம் இது உனக்கான நிறைவை தராது. இந்த உண்மை உனக்கு புரிய வேண்டிய இடத்தில் நிச்சயமாக புரியும். ஏற்கனவே நீ பல அனுபவங்களை பார்த்துவிட்டாய். யாரிடமும் போய் நின்று கொண்டிருக்காதே. உனக்கு என்ன தேவையோ சரியான இடத்தில் சரியான நேரத்தில் உன் அப்பா நான் செய்து கொடுக்கின்றேன். என்னுடைய உதவி உனக்கு தக்க சமயத்தில் வரும். நீ இனிமேல் அழுகாதே. அழுதது அனைத்தும் போதும் தங்கமே. மகிழ்ச்சியான வாழ்வை நோக்கி காத்து கொண்டிரு. ஓம் சாய்ராம்.